ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, அப்புறம் ஜாவா ஃபின்சஸ்னால் என்னென்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு 1 இயராக தான் பார்த்திங்கன்னா ஜாவா ஃபின்சஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜாவா ஃபின்சஸ் வந்து அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா பெட் மார்க்கெட்டில் வெளியே வராது. ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா ஜாவா ஃபின்சஸ் வந்து மற்ற பேர்டு மாதிரி அவ்வளோ ஈஸியாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஜாவா ஃபின்சஸ் நிறையா வெளியே வருது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கும் பார்த்திங்கன்னா ஜாவா ஃபின்சஸ் பற்றி இப்போ தான் தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ஃபின்சஸ் ஒரு லாட் வந்துருச்சு, சேல் பண்ணியிருந்தோம். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி ப்ரீட் பண்ணலாம், எந்த அளவுக்கு கேஜ் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம அண்ணா ஃபார்ம்லாம் ஜாவா ஃபின்சஸ் பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஃபின்சஸ் மாதிரி தான், சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கிரே கலர் வரும், அப்புறம் லைட் பிளாக் மிக்ஸ் ஆனது வரும், ஃபான் அதுக்கப்புறம் ஒயிட், இந்த மாதிரி ஒரு 3-4 கலர் வரும். இது பார்த்திங்கன்னா பாக்ஸும் வச்சுக்கலாம், பானையும் வச்சுக்கலாம். ஃபின்சஸ் மணிக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக கூடு கொட்டும். ஆனால் இந்த பேர்டை பிடிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டி அப்படிங்கிற பயங்கரமாக கொஞ்சம் துள்ளணும். எப்படி நம்ம சின்ன ஃபின்சஸ் வேமாக துள்ளுமோ அதே மாதிரி பெரிய ஃபின்சஸ் இது. இதுக்கு வந்து மேல் ஃபிமேல் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் பீக் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது கரெக்டாக தெரியல. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கண்ணில் இருக்க வளையம், அதாவது கண்ணில் இருக்க ரிங் வந்து டார்க்காக இருந்தால் மேல், லைட்டாக இருந்தால் ஃபீமேல். இதோட இன்குபேஷன் பார்த்திங்கன்னா 6-7 முட்டைகள் வரையும் வைக்கும் தாராளமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14-15 பொறிச்சிடும் நம்ம நார்மல் ஃபின்சஸ் மாதிரி. இதுவுமே பார்த்திங்கன்னா நார்மல் ஃபின்சஸ் மாதிரி குஞ்சுகளை பார்த்திங்கன்னா நல்லாவே காப்பாற்றும். இதுக்கான கேட் செட்டப் பார்த்திங்கன்னா மினிமம் 1.5 ஒரு பேர் பார்த்திங்கன்னா 1.5. இந்த ஃபின்சஸ் பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக விடும். நம்மளே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு லாட் வாங்கியிருந்தோம் சேல் பண்ணுறதுக்காண்டி, பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக பார்த்திங்கன்னா சவுண்டு வித்தியாசமாக விட்டுச்சு. ஜாவா ஃபின்சஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கவே லவ் பேர்ட்ஸோட அழகாக தான் இருக்கும். ப்ரீடிங் வந்து அந்தளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி தெரில, பட் பார்த்திங்கன்னா நார்மல் ஃபின்சஸ் பார்த்திங்கன்னா 100% ப்ரீடிங்க்கு பெஸ்ட்டு, நல்லாவே பார்த்திங்கன்னா இன்கம் கிடைக்கும். ஜாவா ஃபின்சஸும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு சில பேரில் 4 ப்ரீடு தான் ஆகுது, 3 ப்ரீடு தான் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீடுன்னு பார்த்திங்கன்னா தெனை சோளக்கரு பேர்டு பார்த்திங்கன்னா நல்லா ஓவராக செட்டப் பண்ணிட்டே இருக்கும், குளிக்கும். அப்படியே எப்படி ஃபின்சஸ் டிக்டோவோ அதே மாதிரி சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதுலேருந்து, தண்ணியை கொட்டுறதுலேருந்து, பேர்டு துள்றதுலேருந்து சின்ன கேப் கிடச்சா கூட பார்த்திங்கன்னா இந்த பேர்டு வந்து அழகாக வெளியே போயிடும். உங்களுக்கு பேர்ட்ஸ் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். சென்னை கொண்டு போறியாடா?